கான்சன்ட்ரேஷனோட
திரும்பி வந்தார். என்ன சத்தம் கேட்டீங்க? இல்லை தென்றல் சத்தம் கேட்டுச்சு இல்லைங்களா? என்ன அசைகிற சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு ரெண்டு மூணு சத்தம் சொன்னார். இல்லை இதுக்கும் நீங்க தகுதி கிடையாது அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டார். அப்புறம் திருப்பி வந்தார். திருப்பி வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இருந்தார். அதுக்கு பிறகுதான் அப்புறம் ஒரு மாதம் எடுத்துட்டு என்ன சத்தம் கேட்டீங்க அப்படின்னு கேட்டார். அப்போதான் சொன்னாரு, பூக்கள் விரியும் போது இருந்த சத்தம் எனக்கு கேட்டது இல்லைங்களா, மலர்கள் விரியும் போது இல்லைங்களா, பூக்கள் பழம் பூக்கள் இருந்து பழங்கள் எப்படி வருகிற அந்த சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னா, இப்போதான் நீங்கள் வந்து மன்னருக்கு தகுதி அப்படின்னு சொல்லி மன்னரை வந்து அரசாச்சிருக்கேன். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து 100% தகுதியாக ஆகக்கூடிய உடற்கல்வி இயக்குனர், அந்த அளவுக்கு முழு சுமையாக ஆகக்கூடிய தகுதி எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. அந்த கூட்டம் விடுகிற சத்தம் கேட்டால் தான் நீங்கள் வந்து மக்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாம் உனக்கு தெரியும், உள்ளுணர்வு உனக்கு தெரியும் அப்படின்னு பெரிய மன்னரும் அந்த முடிவுகள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பெரிய 100% உடற்கல்வி இயக்குநராகக்கூடிய தகுதி வந்து எங்கள் உடற்கல்வி துறைக்கு வந்து 100% இருக்குங்கிறத நாங்கள் முழுமையாக நாங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி கண்டிப்பாக 5வது காலத்தில் படிக்கிறது தான், அது எங்கே போனாலும் உங்களுடைய சிஸ்டம் வந்து ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வாரத்துக்கு 1 நாளாவது 5வது காலத்தை நினைக்காமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக எந்த சூழ்நிலையாச்சும் நீங்கள் அதை இந்த காலத்தில் நம்ம இங்கிலீஷில் இப்படி பண்ணியிருப்போமே அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. இன்னும் நல்லா மென்மேலும் வளர்ந்து இதே மாதிரி இன்னும் ஒரு ஃபேமிலியோட ஒரு 20 இயர்ஸ் கழித்து நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா மென்மேலும் வளர எங்களுடைய துறையின் சார்பாக எங்களுடைய கல்லூரியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி முடிவுகளை நன்றி வணக்கம்.